இசை. அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் முழக்கம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். என்னை இந்த இடத்தில் நிலைநிறுத்தியது கல்வி. என்னை இந்த இடத்தில் நிலைநிறுத்தியுள்ளது கல்வி மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. எனக்கு சமூக நீதி கட்சியின் சார்பாக இந்த மூன்று நாள் பயிற்சி பட்டறையில் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு கல்வி உரிமைகளும் பெற்றோர் கடமைகளும். கல்வி உரிமைகள், ஆமா. இங்க மூன்று நாட்கள் நாம எல்லாம் வந்துட்டு நிறைய பயிற்சி எடுத்துக்கிட்டோம். இப்ப கல்வினா என்னன்னு நினைக்கிறீங்க? கல்வினா என்ன யாராவது ஒரு சொல்லுங்க. முக்கியம் அது கல்லூரிக்கு தான் போய் படிக்கணுமோ இல்ல பள்ளிக்கு தான் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. கல்வியை வந்துட்டு நாம ஒவ்வொரு இடத்துலயும் கத்துக்கலாம், ஒவ்வொரு நபர்கிட்டையும் கத்துக்கலாம். நேற்று வந்துட்டு பேசினப்ப தோழர் வந்துட்டு ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணாங்க. நாங்கள் மூன்று ஆண்டுகளாக வந்துட்டு இந்த பயிற்சி பட்டறையை நடத்திட்டு இருக்கோம், ஆனால் மூன்று ஆண்டுகளும் எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நாங்கள் புதுசாக கற்றுட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்ம வந்துட்டு எல்லாருக்குமே எல்லாம் தெரியும்னு எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியிலும் நமக்கு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டே உள்ளது, ஓகேங்களா? அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கத்திக்கிட்டே இருக்கோம். அதாவது மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் சொல்றாப்புல, மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அந்த சமூக விலங்கு எப்படி ஒரு நாகரிகம் அடைந்த, தோழர் வந்து சொன்ன மாதிரி நேத்து தோழர் பதிவு பண்ண மாதிரி புராதன பொது உடைமை சமூகத்திலிருந்து அந்த மரபில் இருந்து எப்படி வந்துட்டு நம்ம ஒரு நாகரிக சமுதாயமா வந்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து எது முடிவு பண்ணுது? கல்வி தான் முடிவு பண்ணுது. நம்மளுடைய கல்வி, அதாவது எந்த இடத்தில் எந்த மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது கூட ஒரு கல்வி தான். எந்த இடத்துல நாம் எதை பேச வேண்டும், ஒரு அவை நாகரிகம் கருதி சில விஷயங்கள் வந்துட்டு எங்கு பரிமாறப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயமும் ஒரு கல்வி தான். இந்த மாதிரி கல்வி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குறுகிய வரையறைக்குள்ள அடக்க முடியாது. அது ஒரு கடல் போல, கல்விங்கிறது ஒரு சமுத்திரம். அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டியது அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லுவாங்க. அந்த அணுவை துளைத்து அந்த அளவுக்கு வந்துட்டு கல்வியுடைய நுட்பம் மிகப்பெரியது. அதே மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொல்லிட்டு ஒரு அறிஞர் இருந்தாரு. அவர் வந்துட்டு ஃபுல்லி பாரலைஸ்டு, அவரோட உடல் வந்துட்டு முழுவதும் செயலிழந்து விட்டது. அவருடைய சிந்தனை திறன் மட்டும்தான் இருந்தது. அவர் வாழ்நாள் முழுவதும் வந்துட்டு ஒரு என்னது ஒரு சக்கர நாற்காலியில தான் வந்துட்டு பயணித்தார். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்துட்டு இந்த பிக் பேங் தியரி, நேற்று சொன்னார் இல்லைங்களா, ஒரு தோழர் வந்துட்டு உலகம் எப்படி வந்துட்டு தோன்றியது, நம்மளாம் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கோம், பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்து சமயத்தில் வந்துட்டு 33 கோடி தேவர்கள் இருந்தாங்க அப்படின்னலாம் அதெல்லாம் இல்லவே இல்லை, பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. அந்த பெரு வெடிப்பு கொள்கை, அது மூலமாக தான் வந்துட்டு இந்த உலகம் வந்துட்டு தோன்றியது. ஒரு செல் உயிரினத்திலிருந்து 6 அறிவு உயிர் வரைக்கும் இது ஒரு பரிணாம வளர்ச்சி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு விஞ்ஞானிகள்லாம் வந்துட்டு ஒரு ஓவியம் வந்துட்டு வரைஞ்சிருக்காங்க. என்ன ஓவியம்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நியாண்டர்தால் மனிதனுடைய அந்த முக ஓவியம் வந்துட்டு வரைஞ்சிருக்காங்க. அந்த பின்மண்டை, அதான் தோழர் வந்து சொல்ற மாதிரி அந்த பின்மண்டை வந்துட்டு கொஞ்சம் நீளமா இருக்கும். அடுத்து அந்த முக அமைப்பு வந்துட்டு கொஞ்சம் நம்ம இந்த சிம்பன்சி குரங்கு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் அந்த மனிதனுக்கும் சிம்பன்சி குரங்குக்கும் இடைப்பட்ட ஒரு உருவ அமைப்பு, இதுதான் வந்துட்டு அந்த இதை வந்துட்டு தோற்றுவித்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஓவியம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த கல்வி அப்படிங்கிறது பல்வேறு நிலைகளில் நம்மளை வந்துட்டு கடந்து வந்துட்டு இருக்கு. இப்போ சமூக நீதி கட்சி நடத்திய இந்த 3 சமூக நீதிக்கான இளைஞர்கள் சங்கம் நடத்திய இந்த 3 நாள் பயிற்சி பற்றையில் என்னென்ன அமர்வுகளில் வந்துட்டு நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமர்வை பற்றி இப்போ சொல்லணும். என்னென்ன அமர்வுகள் நடந்துச்சு, அது வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு இது. ஓகே, அது கொடுத்துடலாம்.
அங்கே ரெண்டு மைக் வேணா குடுத்துருவோம்ல சரி ஒரு கார்ட்லஸ் மைக் என்னென்ன அமர்வுகள் நடந்துச்சு அதில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க இதையெல்லாம் வந்துட்டு சமூக நீதி கட்சி பண்ண வேண்டிய அவசியம் என்ன மதிமாறன் சார் பேசும்போது வந்து பெரியார் பெரியாரை பற்றி பேசும்போது இந்த கம்பராமாயணம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது மகாபாரதம் இதெல்லாம் தெரியாது சீரியல்லே அவ்வளோ போடுறாங்க அதையெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானும் பார்த்தது இல்லைங்க அவர் சொல்லும்போது தான் எனக்கு அந்த பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சது நம்ம ஏன் இன்னும் இப்படியே இருக்கோம் பெரியார் வந்து எதுக்காக நான் தனி நாடு வேணும்னு கேட்டார் அப்படிங்கிறத அதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நேற்று வந்து ஜோதிக்குமார் அங்கரவரும் பாலமுருகன் சார் பேசும்போது இந்த தொழிலாளர்கள் சட்டங்களை பற்றியும் அவங்களுக்கு உண்டான போனஸ் பிஎஃப் இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு உண்மையாகவே தெரியாது எங்கள் வீட்டில் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் இருக்காங்க அம்மா அப்பா எல்லாமே எனக்கு பிஎஃப்னு என்னன்னே தெரியாது இப்போ வரைக்கும் அதை கூட நேற்று வந்து அவர் அவ்வளோ அழகாக விளக்கமாக சொன்னார் அதில் வந்து நான் அந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் என்னோட அறிவு கேட்டின படி நான் சில விஷயங்கள்லாம் இங்கே கற்றுக்கிட்டேன் சுயதொழில் வந்து அவர் பேசினார்